நோட்டா விதி பற்றி சங்கம் எவ்வாறு பார்க்கிறது? அமெரிக்கா ரஷ்யா போல் பாரதத்திலும் அதிபர் தேர்தல் நடத்தும் முறை கொண்டு வர வேண்டுமா? அரசியல் சாசனத்தின் பார்வையில் அனைவரும் சமம் என்றால் மைனாரிட்டிகளுக்கென்று சிறப்பு சலுகைகள் ஏன்? அரசியலமைப்பு சட்ட பேரவையில் விவாதம் நடந்தது. அதிலே அங்கே இன்று நாம் யாரை சிறுபான்மையினர் என்கிறோமோ அவர்களின் பிரதிநிதிகள் மத்தியிலேயும் விவாதம் நடைபெற்றது. சிறுபான்மையினர் சொல்லை அகற்றுங்கள் என்றார்கள். ஏனென்றால் இந்த சொல் காரணமாகத்தான் தேசம் துண்டாடப்பட்டது. மேலும் பிளவுபடுதலை யாரும் விரும்பவில்லை. ஆனால் எனக்குப்படுகிறது, ஒரு விஷயம் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர்கள் மனதில் ஏற்பட்டிருக்கலாம். அதாவது, யாருடைய எண்ணிக்கை இப்படி குறைவாக இருக்கிறதோ அவர்களுக்கு சிறப்பு வாய்ப்புகள் அளிக்கலாமே என்று சில சிறப்பான பிரிவுகளை ஏற்படுத்தினார்கள். ஆனால் நான் கூறுவதைப் போல சிறுபான்மையினர் என்ற சொல் தெளிவில்லாத ஒன்று. சரி, காஷ்மீரத்தில் சிறுபான்மையினர் யார்? இங்கே நமது நாட்டிலே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது இல்லையா? இப்போது சட்டத்தில் எப்படி இருக்கிறதோ அதுவே நடக்கும். அதற்காக நாம் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் இதை எழுப்பத் தொடங்கினால் மேலும் வருத்தங்கள் தான் ஏற்படும். ஆனால் சமூக அளவில் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதாவது, யாரும் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் என்று கிடையாது. நாம் அனைவரும் ஒரே நாட்டவர்கள், சகோதரர்கள். பல்வேறு வகைகளிலே இருப்பது நமது சிறப்பம்சம். ஏற்புத்தன்மையோடு பயணிப்போம். சகோதரர்களாக ஒரே படகிலே நாம் பயணிப்போம். இப்படி நடக்க வேண்டும். இதற்காக பெரிய அளவிலே செயல்பட வேண்டும். அமெரிக்கா ரஷ்யாவை போன்ற வழிமுறைகள் பற்றி நாம் பேசுகிறோம். பாரதத்தின் வழிமுறை நமக்கு தோதானபடியாக இருக்க வேண்டும். பாரதத்தில் அனைவருமாக இணைந்து எப்படி முடிவு செய்கிறார்களோ அந்த வகையில் இருக்கும். ஏனென்றால் இந்த விதமான நிர்வாக முறையை அமல் செய்வதன் வாயிலாக என்னால் பயனுள்ள வகையிலே என் வாழ்க்கையை நடத்த முடியும். இதை பாரதத்தின் சாமானிய மனிதன் நன்கறிவான். அவனுடன் பேச வேண்டும். அதில் ஏற்படும் ஏகோபித்த கருத்திற்கேற்ப நடக்க வேண்டும். இதுவரை எல்லாம் சரியாக நடக்கிறது, உலகமே என்ன கூறுகிறது என்றால் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் மிகவும் சிறப்பாக அருமையாக செயல்படும் மக்களாட்சி நம் நாட்டு மக்களாட்சி என்கிறார்கள். அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் சிந்தனை செய்கிறார்கள், சில சீர்திருத்தங்களை ஏற்படுத்த வேண்டும். ஆமாம், கண்டிப்பாக ஏற்படுத்த வேண்டும். எவை ஏற்புடையதோ அவற்றை ஏற்க வேண்டும். இதை நாங்களும் விரும்புகிறோம், அனைவரும் விரும்புகிறார்கள். விருப்பம் உண்டு, பங்களிப்புண்டு. இதன் பொருட்டு பல வகைப்பட்ட ஆலோசனைகளும் வந்திருக்கின்றன. ஆனால் தேர்ந்தெடுக்கப்படும் முறையிலேயே மாற்றம் கோரும் எந்த ஆலோசனையும் இதுவரை வரவில்லை. தேர்தல் வழிமுறையில் மாற்றம் ஏற்படுத்துங்கள், இதில் மாற்றங்கள், அதில் மாற்றங்கள் என நிறைய வந்திருக்கின்றன. இவை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். இதுவே எனது கருத்து. இதில் ஒன்று நோட்டா பற்றியது. அதாவது, 5 பேர்கள் வேட்பாளர்கள், ஆனால் ஒருவரை கூட எனக்கு பிடிக்கவில்லை. இவர்களில் ஒருவரையும் நான் தேர்ந்தெடுக்க விரும்பவில்லை. இப்படி கூறுவது, இதில் விஷயம் என்னவென்றால், மக்களாட்சி அரசியல் முறையிலே எப்போதுமே இருப்பதிலேயே சிறப்பானவர்களைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கிறது. 100க்கு 100 சிறப்பானவர்கள் என்பது கடினமான விஷயம், ஆகாய தாமரை போன்ற விஷயம். நான் இன்றைய நிலை பற்றி பேசவில்லை. இது பாரத காலம் தொட்டே இருந்து வந்திருக்கிறது. பாண்டவர்கள் கௌரவர்களுக்கிடையே போர் என்பது தீர்மானமான பிறகு யாதவ சபையில் ஆலோசனை நடந்தது, யாருக்கு ஆதரவளிப்பது என்று. சிலர் பாண்டவர்கள் தரப்பிலே, சிலர் கௌரவர்கள் தரப்பிலே. அப்போது கௌரவர்களின் அறத்துக்கு புறம்பான செயல்கள் பற்றி பேசிய போது, பாண்டவர்கள் அறமே வழிவெடுத்தவர்களா என்று கேட்டார்கள். யாராவது தனது மனைவியை வைத்து சூதாடுவார்களா என்ன? இவர்களும் பல தவறுகளை செய்திருக்கிறார்கள். இவர்களை எப்படி அறநெறியாளர்கள் என்பது? பலராமர் கூறினார், நீங்கள் எல்லோரும் நிறைய விவாதிக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கே தெரியும் கிருஷ்ணர் கூறியதையே நாம் செய்வோம் என்று. அவர் அமைதியாக இருக்கிறார், அவரிடம் கேளுங்கள் என்றார். பிறகு கிருஷ்ணரிடம் கேட்கப்பட்டது. இதன் பிறகு கிருஷ்ணர் ராஜ்யசபையில் உரையாற்றினார். அதை இப்படித்தான் தொடங்கினார். அரசியல் என்பது எப்படிப்பட்டது என்றால், இங்கே 100க்கு 100 சிறப்பானவர்கள் கிடைப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம். அப்படியே தீன்தயாள்ஜியை போல துர்லபமாக கிடைத்துவிட்டால், இதை நான் கூறவில்லை, அவர் கூறினார். இது நல்ல விஷயம்தான். ஆனால் மக்கள் முன்பாக ஒரே மாற்றுத்தான் இருக்கிறது, இருப்பவர்களில் சிறப்பானவரை தேர்ந்தெடுங்கள். பிறகு அவர் பாண்டவர்கள் தரப்பில் தனது வாதங்களை முன்வைத்தார். இப்போது நோட்டாவை தெரிவு செய்யும் போது இருப்பவர்களிலேயே சிறப்பானவர்களையும் நாம் ஒதுக்கி விடுகிறோம். இதனால் பயன் இருப்பதிலேயே மோசமானவருக்குத்தான் கிடைக்கிறது.
ஆமாம், நோட்டா என்ற வழிமுறை ஏற்பட்டிருந்தாலும் நோட்டாவை நாம் பயன்படுத்தவே கூடாது என்றே நான் கருதுகிறேன். இருப்பவர்களிலேயே சிறப்பானவரை தேர்ந்தெடுக்க வேண்டும்.